ஹரே கிருஷ்ணா எனது ஆன்மீக குருவான ஜெயபதாக்க சுவாமிக்கும் எனது சிக்ஷா குருவிற்கும் எனது பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை அவர்களது மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் மேலும் இதை கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் இப்போது நாம் பார்க்க போவது முகுந்த மாலை ராஜா குலசேகரின் பிரார்த்தனைகள் அறிமுகம் கவித்துவம் அடங்கிய பல நூற்றுக்கணக்கான சமஸ்கிருத ஸ்தோத்திரங்களுள் ராஜா குலசேகரருடைய முகுந்தமாலை ஸ்தோத்திரம் என்றென்றும் புகழ்வாய்ந்த ஒன்றாகும் ஸ்தோத்திரங்கள் எனப்படுபவை முழுமுதற்கடவுள் கடவுள் அவருடைய பக்தர்கள் பகவான் புரிந்த லீலைகள் அவருடைய புனித ஸ்தலங்கள் ஆகியவற்றை போற்றி துதிக்கும் பாடல்களாகும் பகவான் கிருஷ்ணருடைய மகிழ்ச்சிக்காக பாக்கள் அடங்கிய ஒரு மாலையாக இதனை இதன் ஆசிரியர் படைத்தார் என்று சிலர் கூறுகிறார்கள் அனைத்து சித்தாந்தங்களை சார்ந்த வைஷ்ணவர்களுக்கும் முகுந்த மாலை ஸ்தோத்திரம் மிக பிரியமானதாகும் அதிலும் குறிப்பாக நம்முடைய ஆன்மீக குரு ஸ்ரீல ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர்கள் அதிலிருந்து தனக்கு பிடித்த சில பாடல்களை அடிக்கடி மேற்கோள் காட்டி ரசித்தார். ராஜா குலசேகரர் ஸ்ரீ சம்பிரதாயத்தின் ஒரு அங்கம் இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபித்தவர் பகவான் விஷ்ணுவின் தர்ம பத்தினியான ஸ்ரீ மகாலட்சுமி இந்த சம்பிரதாயத்தினுடைய மிக மிக கீர்த்தி வாய்ந்த பிரதிநிதியான இராமானுஜாச்சாரியார் தனக்கு முன்பு தோன்றிய நாதமுனி யமுனாச்சாரியார் ஆகியோர் ஆற்றிய தொண்டினை அஸ்திவாரமாக அமைத்து அதன் மீது ஸ்ரீ வைஷ்ணவம் என்ற சித்தாந்தத்தை எழுப்பினார் இவர் பதினொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ஆதி ஆழ்வார்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நடப்பு யுகமான கலியுகத்தின் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் அதற்கு பிற்பட்டவர்கள் கிபி ஆயிரத்தில் இருந்தவர்கள் ஆழ்வார்களுடைய தமிழ் பாடல்கள் திருவாய் மொழியின் கீழ் திரட்டப்பட்டன இதனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்களுடைய சொந்த தாய்மொழி வேதமாக போற்றி மதிக்கிறார்கள் ஆழ்வார்கள் வரிசையில் மூன்றாவதான ஆழ்வார் ஆண்டாள் மூன்று பேர் ஆட்சி செலுத்திய மன்னர்கள் இந்த மன்னர்கள் மூவரில் ஒருவரும் ஆழ்வார்களில் பத்தாவதான குலசேகர பெருமாள் தற்சமயம் கேரளா என்று அழைக்கப்பட்டு சாரி கேரளா என்று அழைக்கப்படும் மலைநாட்டு சேர வம்சத்தில் ராஜாவாக பிறந்தவர் ராஜா குலசேகரரின் பரம்பரை சரித்திரம் ஒருமுறை அவர் தன்னுடைய அரண்மனையில் தூங்கும்போது ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிரகாசமான மற்றும் மிக தெளிவான காட்சியை பார்த்ததாக விவரிக்கிறது அவர் உறக்கத்தில் இருந்து விழித்தெளிந்ததும் பொழுது புலர்வது கூட தெரியாமல் சமாதி நிலையில் ஆழ்ந்தார் வழக்கம் போல அரண்மனை பாடகர்களும் அமைச்சர்களும் அவரை துயிலெழுப்புவதற்காக அவருடைய அரைக்கதவை நோக்கி வந்தார்கள் அவரிடமிருந்து எந்த பதிலும் வராமல் காத்திருந்தவர்கள் முழு மனமில்லாமல் அவருடைய அறையில் உரிமையுடன் நுழைந்தார்கள் ராஜா குலசேகரர் தன்னுடைய சமாதி நிலையிலிருந்து விழித்தெழுந்து தான் கண்ட காட்சியை விபரமாக அனைவருக்கும் விவரித்தார் அன்று முதல் அவருக்கு ராஜ்ய பரிபாலனத்தில் ஆர்வம் குறையத் தொடங்கியது ராஜா குலசேகரர் தன்னுடைய பொறுப்புகள் முழுவதையும் தன்னுடைய மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு பகவானுக்கு பக்தி சேவை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் சில ஆண்டுகள் கழித்து அவர் சிம்மாசனத்தை துறந்து ஸ்ரீரங்கம் சென்றார் அங்கே ரங்கநாதனாக எழுந்தருளியிருக்கும் கிருஷ்ண விக்கிரகத்தை வணங்கியும் அவருடைய பல உன்னத பக்தர்களை போற்றி துதித்தும் இருந்து வந்தார் ஸ்ரீரங்கத்தில் குலசேகரர் தன்னுடைய இரண்டு நூல்களையும் இயற்றியதாக கூறப்படுகிறது அவர் சமஸ்கிருதத்தில் முகுந்தமாலை ஸ்தோத்திரத்தையும் நூற்றி ஐந்து தமிழ் பாடல்களையும் இயற்றினார் பிற்பாடு இவை பெருமாள் திருமொழி என்ற தலைப்பின் கீழ் திருவாய் மொழியில் சேர்க்கப்பட்டன பிற ஆழ்வார்கள் பாடிய பாடல்களில் சொல்வதைப் போல தன்னுடைய பெருமாள் திருமொழியில் ராஜா குலசேகரர் பகவான் ராமச்சந்திரர் மற்றும் கிருஷ்ணருடைய பக்தர்களின் பாத்திரங்களை ஏற்று நடிக்கிறார் அதாவது ராஜா குலசேகரர் பகவானுடைய தாய்மார்களான கௌசல்யா தேவகி மற்றும் பிருந்தாவனத்தின் இளம் ஆயர்குல மங்கையோர் ஆகிய பாத்திரங்களை ஏற்று நடிக்கிறார் ஆனால் மகாராஜா குலசேகரர் இத்தகைய அந்தரங்கமான பக்தி பாவங்களை உணரும்போது பெருமிதத்தை வெளிக்காட்டுவதில்லை மாறாக ஆழமான தன்னடக்கத்துடன் திரும்ப திரும்ப பகவானை அவர் கெஞ்சுகிறார் அதாவது மறுபிறவிகளில் பறவை மீன் அல்லது மலராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லீலைகள் புரிந்த மண்ணில் பிறப்பதற்கு அனுமதி தருமாறும் இப்படியாக பகவானுடைய பக்தர்கள் சங்கத்தை அனுபவிப்பதற்கும் பணிவுடன் வேண்டுகோள் விடுக்கிறார் முகுந்தமாலை ஸ்தோத்திரம் அழகான சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டதாகும் அது ராஜா குலசேகரர் கிருஷ்ணர் மீது வைத்த பக்தியின் வெளிப்பாடாகும் மேலும் தான் பெற்ற பாக்கியத்தை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்வதற்காக அவர் இந்த பாடல்களை இயற்றியுள்ளார் ராஜா குலசேகரர் ஒரு பக்த பாவத்தில் தன்னுடைய இதயத்தை தாராளமாக திறந்து இந்த பாடல்களில் காட்டுகிறார் மேலும் என்றும் உன்னுடைய கோவிலில் படியாய் கிடந்து உன்னுடைய பவளவாயை காண வேண்டும் என பாடியவர் குலசேகர ஆழ்வார் பெருமாள் கோவில்களில் கர்ப்பகிரகத்தில் உள்ள படியை யாரும் மிதிப்பதில்லை குலசேகர ஆழ்வார் படி என்றே இன்றும் அந்த படியை போற்றுகின்றனர் மக்கள் பகவானை நித்தியமாக கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என்பதில் அளவில்லாத ஆசை கொண்டவர் குலசேகர பெருமாள் அவர் இந்தியாவில் ஓராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் என்றாலும் அவருடைய முகுந்த மாலை ஸ்தோத்திரம் இன்றும் நம்முடன் புத்தம்பதியனியில் மெய்ப்பொருளை பற்றி பேசுகிறது ஒரு தன்னை அறிந்த ஜீவன் பகவானையும் நம்மையும் மிக மிக பணிவுடன் இறைஞ்சுகின்ற உருக்கமான குரல் அது நாம் முக்தியை எப்படி அடைவது என்பது பற்றி இங்கே அவர் ஒரு ஸ்லோகத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் மக்களே பிறப்பு இறப்பு என்ற நோய்க்கான மருந்தை பற்றி தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள் இந்த மருந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமமாகும் ஞானத்தில் தோய்ந்த யோகிகளான யாக்ஞவல்யர் போன்றவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட இந்த எல்லையில்லாத நிரந்தரமான உள்ளொளி மிக்க மிகச்சிறந்த மருந்தாகும் இது இதனை பருகியவுடன் பூரண நிரந்தரமான முக்தி கிடைக்கும் ஆகவே தயவு செய்து இதை பருகுங்கள் என்று ஒரு ஸ்தோத்திரத்தில் ராஜா குலசேகரர் நம்மை இறைஞ்சுகிறார் அவர் ஒரு மிகச்சிறந்த தூய பக்தராவார் அவர் பகவானுக்காக இதயம் கணிந்து பக்தியுடன் இயற்றிய மாலையே முகுந்த மாலையாகும் இதன் ஒவ்வொரு ஸ்லோகமும் மிகுந்த பொருள் நிறைந்தது இதில் பகவானுடைய புகழை உருகி உருகி பாடுகிறார் குலசேகர ஆழ்வார் மேலும் சம்சார சாகரத்தில் இருக்கும் நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களை இந்த ஆபத்தான சம்சாரக் கடலில் இருந்து கரையேற்றவும் உகந்த வழியை உன்னதமான வழியை காட்டுகிறார் குலசேகர ஆழ்வார் ஒவ்வொரு பாடலும் மீண்டும் மீண்டும் கேட்கத் தோன்றும் மிக இனிமையான பாடலாகும் மேலும் மிகச்சிறந்த பல சிறப்பான அர்த்தங்கள் நிறைந்த பாடலாகும் நாம் ஒவ்வொருவரும் இதை பக்தியுடன் கேட்டு பயனடைய வேண்டும் என்பதே உயர்ந்த ஆச்சாரியர்களின் விருப்பமாகும் ஹரே கிருஷ்ணா